தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோவில் பிரச்சனையில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம் ராமலிங்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ரஞ்சித். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ராஜகிரி பகுதியில் அழகர் ஐயனார் திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கோயில் இந்த 3 நாட்களாக திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு சாமி வீதி உலா வரும் சமயத்தில் அங்கே இரு தரப்பினரிடையே யார் சாமியை தூக்குவது என பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை வாக்குவாதமாக ஏற்பட்டு பின்பு கை கலப்பாக ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பு மோதிக்கொண்டதில் அங்கு 3 வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. மேலும் அங்கு 4 கார்கள் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்து பாபநாசம் டிஎஸ்பி பூரணி தலைமையில் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். அந்த கலவரத்தில் அந்த பாதுகாப்பு பணிக்கு வந்த காவல்துறை ஒருவர் காயம் ஏற்பட்டு அவர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த டிஎஸ்பி வாகனமும் தாக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அறிந்து தஞ்சை எஸ்பி ரவளி பிரியா உத்தரவின் பேரில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவல்துறையினரும் அங்கு வரவழைக்கப்பட்டனர். மேலும் இந்த கலவரம் பரவாமல் தடுக்க காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட இந்த கலவரம் அங்கு பெரும் பதட்டமாக நிலவுகிறது. மேலும் இந்த கலவரம் எவ்விதமான உயிர் சேதமும் இல்லாமல் காவல்துறையினர் தகுந்த ஏற்பாடுகளை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரஞ்சித்.